ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் போர்டு ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி கண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் கண்ட் ஆஃபர்ஸ் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்க சரியா டப்ளியூஹெச்ஓ இருக்கல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க இப்போ முதன் முதலாக ஒரு தடுப்பூசி மலேரியா தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த தடுப்பூசியுடைய பேர் என்ன அப்படின்னா இதுதான் அது ஓகேவா இப்போ வந்து சப் சஹாரா மற்றும் ஆஃப்ரிக்கா பகுதிகளில் அதாவது இதுதான் அந்த ரீஜன் மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சகாரா ஆஃப்ரிக்கா இந்த பகுதிகளெல்லாம் இந்த பகுதிகளில் மிதமான முதல் உயர் ஃபேல்சிபரம் மலேரியா ஃபால்சிபரம் ஒன்று இல்லை மலேரியா வைவேக்ஸ் மலேரியா பிளாஸ்மோடியம் அதே மாதிரி ஃபேல்சிபரம் மலேரியா அப்படிங்கிற ஒரு மலேரியாவுக்கு பரவுற குழந்தைங்கள்ட்ட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி உலக சுகாதார அமைப்போடைய தலைவர் யார்னா டெட்ரோஸ் அதானோம் அப்படிங்கிறவர் ஒரு உலக சுகாதார அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது இதை நிறுவப்பட்ட டேட் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இனி இது ஒரு பெரிய இந்தியாவுக்கு இந்த நியூஸ் என்னென்னா இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயமான நியூஸ் என்னென்னா இந்தியா இஸ் த ஃபஸ்ட்டு டு ஃபஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் பிளாக் அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குல்ல இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கண்ட்ரிகளில் ஹச்ஏசியில் ஜாயின் பண்ண முதல் கண்ட்ரி நம்ம இந்தியா தான் ஹச்ஏசி என்னென்னா ஹை ஆம்பிஷன் கோவாலேஷன் ஹை ஆம்பிஷன் கோவாலேஷன் என்ன என்னென்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரிஸ் ஒரு எழுபது கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உலகத்தில் முப்பது சதவீதமான கடலும் நிலத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு இது சாதாரண விஷயம் தானே இதில் என்ன இருக்குது இந்தியா இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதனால் இந்தியா அதோடைய நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்க முடியாது நிறைய இயற்கையை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு இயற்கை தான் முக்கியம் அப்படின்னு இந்தியா பாதை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்பாங்கன்னா பிரிக்ஸ் மாநாட்டில் இந்த மாதிரி சேர்ந்தது யார் பிரிக்ஸில் பிரிக்ஸில் இருந்து முதல்ல சந்ததி யாரு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்லேருந்து முதல்ல இந்த மாதிரி அச்சேஸில் யார் அப்படின்னு கேட்பாங்க ஓகே அவ்வளோதான் அடுத்தது நேஷனல் கண்டெஃபர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஃபர்ஸ் தான் இருக்குது சரி வாங்க முதல்ல ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடய பேரை இப்போ ராம்கங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்னு மாற்ற போகிறாங்க சரியா இப்படி மாற்றலாம் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதாவது நண்பர்ல இது வந்து நம்ம சாதா என்விரான்மென்ட் மினிஸ்டர் கிடையாது மாநில மாநிலங்களவையில் உள்ள என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அதனால தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கு சரியா அது யாருன்னா அஸ்வினி குமார் சௌபே இந்த பேர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகேவா அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சிலர் வந்து யூனியன் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் சென்ட்ரல் மினிஸ்டர்னா நீங்கள் வச்சுவீங்க அது ரெண்டுமே வேற வேற ஸ்டேட்னா ராஜசபாவில் உள்ள மினிஸ்டர் சரியா சரி யூனியன் என்விரான்மெண்ட்மென்ட் யூன் யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நேம் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஓகே தெரியலைனா கூட நெட்டில் சர்ச் பண்ணிங்க ஓகே சரி இப்போது இந்த ஜிம் காவட் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா நைனி இருக்குது ஓகேவா இது ஏன்னா இந்த மாதிரி ராம்கங்கா நேஷ்னல் பார்க்குன்னு பேர் மாற்றலாம் அப்படின்னு இருக்காங்கன்னா இது ராம்கங்கா ரிவருடைய பள்ள தாக்குறதுக்குல வேலி அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அதனால் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இந்த நேஷ்னல் பார்க் உருவாச்சு அப்போது உருவாகும் போது ஹேலி நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற பேரில் உருவாச்சு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு மாத்தினாங்க ஏன் அப்படி மாற்றினாங்கன்னா ஜிம் கார்பெட்டுங்கிற ஒருத்தர் இந்த நேஷ்னல் பார்க் உருவாகிறதுல ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு சரியா அவர் அதனால் அப்புறம் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் டைகர்ங்கிற இனிஷியேட்டிவ் இதுக்கு கீழே முதன் முதலாக வந்த நேஷ்னல் பார்க் எதுன்னா அது ஜிம் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான் இனிமேல் ராம்கங்கா நேஷ்னல் பார்க் தான் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எந்த டைகர் இனிஷியேட்டிவ் கீழே முதன் முதல்ல வந்த டைகர் ரிசர்வ் எதுன்னு கேட்பாங்க அது ஜிம் கார்பட் இல்லைனா ராம்கங்கா நேஷனல் பார்க் ஓகே இனி மிஷன் கவச் குண்டல் அப்படிங்கிற ஒரு இதை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது அப்படின்னா என்னென்னா இந்த இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடுறாங்கல்ல தினமும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரியா அந்த மாதிரி ஒரு மிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க எந்த கவர்மெண்ட்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கமனில் மகாராஷ்டிரோடைய கேபிட்டல் எது அப்படின்னு லீவ் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் நான் அங்கே வந்து உங்களை கங்கராச்சு பண்ணுறேன் ஓகே சரி இப்போ வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதி இருக்குல்ல வர அக்டோபர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஒவ்வொரு நாளுமே அவங்க நூறு கோடி தடுப்பூசியை ஏற்ற வரைக்கும் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க சரியா அதான் மகாராஷ்ட்ரா சிஎம் யாருன்னா உத்தவ் தாக்கரே கவர்னர் வந்து பகத்சிங் கோஷாரி ஓகே அடுத்தது சத்தீஸ்கரில் புதிய புலிகள் காப்பகம் ஒன்று உருவாக்க போகிறாங்க சரியா அது குரு காசிதாஸ் நேஷ்னல் பூங் தேசிய பூங்காவையும் தாமோதர் பிங்லா வனவிலங்கு சரணாலயத்தையும் இணைச்சு ஒரு புதிய புலிகள் காப்பகத்தை உருவாக்க போனாங்க சரி இனி சத்தீஸ்கருடைய முதல்வர் யார்னா புபேஷ் பாகல் சத்தீஸ்கருடைய கவர்னர் அனுஷியா உய்கே அப்படிங்கிற ஒருத்தாங்க சரியா அப்புறம் அஜய் வாரியருங்கிற ஒரு அஜயா வாரியர் அப்படிங்கிற ஒரு இராணுவ நிறுவன அளவிலான கூட்டு பயிற்சி பொதுவாக நீங்கள் கூட்டு பயிற்சி மிலிட்ரி எக்ஸைஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் நிறுவன அளவாக அப்படின்னா இந்த மேனேஜீரியல் லெவல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது சாதாரண சோல்ஜர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகாமல் இந்த முக்கியமான டெலிகேட்ஸ்லாம் இருக்காங்க எல்லாம் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாம் வச்சு ஒரு நிறுவன அளவில் பண்ணுறாங்க சரியா இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா அஜய்யா வாரியருங்கிறது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே உள்ளது இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஓகேவா இது எங்கே நடக்குதுன்னா உத்ராகண்டில் நடக்குது அப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இது ஒரு இராணுவ பயிற்சியாக இல்லை ஒரு கடற்படை பயிற்சியாக இல்லை அது ஒரு விமானப்படை பயிற்சியாங்கிறது பார்க்கணும் இது ஒரு இராணுவ படை ஓகேவா ஒரு ஒரு இதில் ரொம்ப முக்கியமானது இது ராணுவ படையான்னு பார்க்கணும் எங்கே நடக்குதுன்னு பார்க்கணும் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடக்குது போகுது அப்படின்றது பார்க்கணும் இது வந்து இந்த மாதிரிப்பட்ட எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல இராணுவ மற்றும் நேவி எக்ஸசைஸ்கெலாம் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க எப்போவுமே சரியா அப்புறம் இந்தியாவுடைய முதல் இஃபிஷ்கட் இ மார்க்கெட் ஆப் இ மார்க்கெட் ஆப்னால் இப்போ நம்ம வந்து சொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறோம் அதில் ஃபுட் வருது இனி நீங்கள் மீன் கூட ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது சரியா அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து அஸ்ஸாமுடைய கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுது இந்த ஆப்பை யாரெல்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க அக்வா ப்ளூ குளோபல் அக்வா கல்ச்சர் சொல்யூஷனும் ஃபிஷரீஸ் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஸ்ஸாமும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்கு சரி இனி அஸ்ஸாமை பற்றி பார்த்தா அஸ்ஸாமுடைய சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாமுடைய கவர்னர் ப்ரொஃபசர் ஜ ஜெகதீப் முக்தி முக்கி சரியா அதுதான் அஸ்ஸாமுடைய கேபிட்டல் என்னென்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் நான் உங்களை அங்கே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் ஓகேவா கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் வெரி குட் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னு ஓகே அப்புறம் நீங்கள் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் கோட் ஆஃப் மகேந்திரா பேங்க் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பிரைவேட் பேங்க் டூ கலெக்ட் டேக்ஸஸ் அதாவது தனியார் வங்கி வந்து இதுவரையும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணவே முடியாது ஆனால் இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு தான் பே பண்ணணும் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வரி ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும் இப்போ எஸ்பிஐ மாதிரி ஆனால் இப்போ தான் முதன் முதலாக கோட்டக் மஹேந்திரா அது ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்கிட்ட கொடுக்குறாங்க நீங்களாம் இன்னைக்கு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட எங்களுக்கு தரலாம் அப்படின்னு ஓகேவா அப்போது இதில் என்னென்ன டேக் டேக்ஸ்லாம் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணலாம் டேரக்ட் டேக்ஸ் இன்டெரெக்ட் டேக்ஸ் இந்த அப்புறம் இன்கம் டேக்ஸும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கூட இதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நேரடி மற்றும் மறைமுகவரி வருமானம் மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரிகள் சரியா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வர ஒரு கொஸ்டின் என்னன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து டேரக்ட் டேக்ஸில் வருதா இன்டெரெக்ட் டேக்ஸில் வருதா அப்படிங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஓகே இந்த கோடக் பேங்குடைய ஹெட் ஹெட் யாருன்னா உதய் கோட்டக் அவர் தான் சிஇஓ சரியா அப்புறம் ஹெட் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஓகே அடுத்தது போகலாம் இனி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரெக்டாக பேச பார்க்கலாம் அமெரிக்கா வந்து அமெரிக்கா இருக்கிற நாசா இருக்குல்ல அது டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணுது அதாவது குறுங்கோல் அழிப்பு இரட்டை குறுங்கோல் திசை திருப்பி சோதனை விண்கலம் அதாவது என்னென்னா இந்த விண்கல் எல்லாம் வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதெல்லாம் வந்து பூமிக்குள்ளே எப்போ அது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது போன வருஷம் கூட ஏதோ ஒரு விண்கல் வருது அப்படின்லாம் பயம் காட்டிட்டாங்க அப்போது நம்ம என்ன நம்ம வந்து ஒரு சேட்டலைட்டை அனுப்பி இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி அந்த வார விண்கோலை அப்படியே அடிச்சு தளர்த்துட்டோம்னா அப்படிங்கிறதான் பிளான் இப்போ டிக் 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 படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி தான் ஆனால் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இங்கே வாரத்துலேயே இருந்தேன்னா எப்போல்லாம் சின்ன சின்ன விண்கலை பூமிக்குள்ளாடி வருதோ அதெல்லாம் இது வந்து அழிச்சிடும்ல அதே மாதிரியுடைய ஒரு முயற்சி தான் இது இந்த முயற்சி இதுதான் உலகத்தில் முதல் டைமு அப்போ ஆஸ்ட்ராய்ட் டபுள் ஆஸ்ட்ராய்ட் டீரக் ட ரீடைரக்ஷன் டெஸ்ட்டை பண்ணது யாருன்னா நாசா இதை பண்ண போகிறாங்க சரியா சரியா இது வந்து ஸ்பேஸ் எக்ஸோடைய ராக்கெட் ஃபால்கன் ஃபேல்க்னு வச்சு பண்ணுறாங்க சரியா அப்புறம் இது எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா வேண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து பண்ணுறாங்க ஓகே அப்புறம் நீ என்விரான்மெண்ட் நியூஸ் பார்க்கலாம் சுற்றுச்சூழல் வேல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல உலக வானிலை அமைப்பு அது வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு அது என்னென்னா அந்த ரிப்போர்ட் பேரு வாட்டர் ரிப்போர்ட் பருவநிலை சேவை நிலை நீர்வள அறிக்கை இந்த உலகத்திலேயே அவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது இந்த உலகத்திலேயே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற அளவு இருக்குது இந்த குளம் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் இருக்கல குளம் ஆறு இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் தான் இப்போதே இருக்குது ஓகேவா அப்போ எவ்வளோ கம்மியாகிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மூணு புள்ளி ஆறு பில்லியன் பீப்புளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது சுத்தமாக தண்ணி கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா ஒரு இப்போ மே மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சென்னையில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எல்லாம் தண்ணியே இல்லை ஒரு மாதம் ஃபுல்லும் கிணறுல வந்து சகதி தான் வருது அந்த மாதிரி உலகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது நிறைய மூணு புள்ளி ஆறு பில்லியன் பீப்புளுக்கு தண்ணி இல்லாமல் இருக்காங்க குறைஞ்சது ஒரு மாதம் ரெண்டு மாதமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்க சரியா பிரெசிடென்ட்டு இந்த டபிள்யூ எம் ஓ வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவருடைய யார்னா டேவிட் கிரிம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லேண்ட்லேயே இருக்கு ஓகேவா ஓகே இனி அவார்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலிவுட் ஸ்டார் வாக் ஆஃப் ஃபேம் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு சரியா அந்த அவார்டுக்கு பேரே இவ்வளோ பெருசான அவார்டு தான் சரி இப்போ நோபல் மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது ஹாலிவுட் ஸ்டார் வாக் ஆஃப் ஃபேம் அவார்ட் சரியா இது வந்து ஜேம்ஸ் பாண்டுங்கிற ஒரு பேரில் வர ஸ்டார் டேனியல் கிரேக்ங்கிற ஒரு ஆக்டர் கொடுக்குறாங்க இவர் தான் அவர் ஸ்பெக்ட்ரா படத்தில் பார்த்துருப்பீங்க ஓகே இவர் ஜேம்ஸ் பாண்டுங்கிற கேரக்டராக காசினோ ராயல்ங்கிற படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனார் ரெண்டாயிரத்தி எட்டில் குவாண்டம் ஆஃப் சொலாஸ்ங்கிற படத்தில் நடிச்சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸ்கைஃபால் இதெல்லாம் பயங்கரமான ஆக்ஷன் படம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்பெக்ட்ரா படத்தில் நடிச்சார் இது அந்த படத்துடைய போஸ்டர் தான் அப்புறம் இப்போது செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நோ டைம் டு டை அப்படின்னு ஓகேவா இந்த ஹாலிவுட் ஸ்டார் வார் வாக் ஆஃப் ஃபேம் அவார்டு கொடுத்தது யாருன்னா கலிஃபோர்னியாவில் கொடுத்துருக்காங்க சரியா ஹாலிவுட் தான் கொடுத்துருக்கு கலிஃபோர்னியாவில் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் இருக்குது ஓகே இந்த ஸ்போர்ட்ஸ் கண்டக்டர்ஸ் பார்ப்போம் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் சாக்கர் லோகோ சாக்கர்னா ஒன்றும் இல்லை ஃபுட்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் வந்து ஃபுட்பாலாக சாக்கர்னு சொல்லுவாங்க அதனால் இது யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஃபுட்பால் லோகோன்னு கூட நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஃபுட்பால் நடக்க போகுது எங்கே நடக்க போகுதுன்னா ஜெர்மனியில் நடக்க போகுது அதோடைய லோகோவாக இதை ரிவீல் பண்ணிட்டாங்க சரியா இந்த லோகோவை நம்ம பார்த்தோன்னா நடுவில் இருக்கிறது ஹென்ரி டெலாநாய் கப் சரியா ஒரு கப் இருக்குல்ல இது ஹென்ரி டெலாநாய் கப் அப்புறம் இருபத்தி நாலு இந்த மாதிரி சின்னதாக இருக்குல்ல இது என்னென்னா இருபத்தி நாலு டீம் வந்து இங்கே இதில் குவாலிஃபை ஆக போகுது இருபத்தி நாலு டீமு கிடையில இந்த கேம் நடக்க போகுது அப்படிங்கிறத அர்த்தம் தான் இது ஓகேவா சரி இனி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சில்வர் மெடல் ஃபஸ்ட் இந்தியன் உமன் உலக சாம்பியன்ஷிப்பில் வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அஞ்சு மாலிக்குங்கிற ஒரு ரெஸ்லர் தான் சரியா மலிவு தவிராங்கண்ணே இவங்க தான் அவங்க சரியா இப்போ தான் அவங்க ஜெய்சியாங்க ஓகே அப்புறம் இனி இம்பார்ட்டன் டேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு காட்டன் டே வந்து அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடுறாங்க எப்போலேருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க த காட்டன் ஃபோர் அப்படின்னு ஒரு நாலு கண்ட்ரிஸை சொல்லுவாங்க சரியா அங்கே அந்த நாலு கண்ட்ரியும் நிறைய காட்டன் வந்து உருவாக்குது சரியா எந்தெந்த நாலு கண்ட்ரிஸ்னால் பெனின் ஓகே புர்கிசியா ஃபேஸ்டோ சட் அண்ட் மாலி இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எல்லாமே இங்கே தான் இருக்குது புர்கிசியா ஃபேஸோ இந்த ஆஃப்ரிக்கா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்ரிக்கா வந்து இப்படி இருக்குதுன்னா இந்த ஆஃப்ரிக்காவுடைய இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த நாலு கண்ட்ரிஸ் பெனின் சட் அப்புறம் இதுலேயே எல்லா கண்ட்ரிஸ் இருக்குது சரியா இந்த பெனின்னு ஓகே மாலி எல்லாமே இங்கே இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி அடுத்தது உலக அஞ்சல் நாள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி கொண்டாடுறாங்க போஸ்டல் வேர்ல்டு போஸ்டல் டே அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அதாவது தீம் என்னென்னா டு ரெக்கவர் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது போஸ்டல் துறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்காங்க எல்லாம் அழிஞ்சிட்டுருக்கல இப்போ யார் தான் போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க எல்லாேருமே இமெயிலு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு போயிட்டே இருக்காங்க அப்போது நம்ம புதுசாக போஸ்டலில் ஏதாவது கண்டுபிடிச்சா தான் இது ரெக்கவர் ஆகி பழைய மாதிரி வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுவாங்க இன்னோட ரெக்கவர் ஓகேவா அப்புறம் யூனியன் போஸ்ட் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பேண்ட் சுவிட்சர்லாண்டில் இருக்குது சரியா இது பேண்ட்னு எழுதியிருக்கேன் பிஇஆர்என் சரியா பேரண்ட் பிஇஆர்என் பேண்ட் சுவிட்சர்லேண்டில் இருக்குது அப்புறம் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனுடைய டைரக்டர் ஜெனரல் யார்னா மஷாஷிகோ மெட்டோக்கி அப்புறம் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனுடைய ஃபவுண்டர் ஹெய்ன்ரிச் வான் ஸ்டீஃபன் இந்த இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் இருக்குல்ல அது அது நிறுவப்பட்ட நாள் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு சரியா அதனால தான் அக்டோபர் ஒன்பதாம் தேதியை உலக அஞ்சல் நாளாகவே கொண்டாடுறாங்க சரியா அப்புறம் உலக புலம்பெயர் பறவைகள் தினம் அதாவது வேர்ல்டு மைக்ரேட்ரி டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல வேர்ல் மைக்ரேட்ரி பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மைக்ரேட்ரி பேட்ஸ்னால் என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரைக்கும் போவோம்ல இப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா வரைக்கும் ஒரு சில பறவைகள் வந்து பறந்தே வரும்ல அந்த மாதிரி பட்டதெல்லாம் இருக்குது அதான் வந்து புலம்பெயர்ந்த பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோடைய நாளும் அக்டோபர் ஒம்பது தான் சரியா இதில் உலகத்தில் சாரி இதை வந்து நம்ம ரெண்டு தடவை கொண்டாடுவோம் சரியா மே மாதத்துடைய ரெண்டாவது சனிக்கிழமையும் கொண்டாடுவோம் அப்புறம் அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாவது சனிக்கிழமை கொண்டாடுவோம் நேற்று தான் அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாவது சனிக்கிழமை அக்டோபர் நயன் அதனால தான் இதை கொண்டாடுறோம் இதோடைய தீமை பாருங்க சிங் ஃப்ளை சோர் லைக் எ பேட் பாட்டு பாடுங்க பறங்க அப்படியே சோர்னால் என்ன இந்த சிங்கை வந்து ஜர்ஜிக்கும் அந்த மாதிரி சோர் லைக் ஏ பேட் ஒரு பறவை எப்படி போல போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருங்க நினைக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க அது மாதிரி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதத்தோட எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் போட்டிருக்கோம் எல்லாமே இன்ட்ரஸ்டிங்காக இதே மாதிரி பிக்சர்ஸோட அழகாக இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாளைக்கு கூட கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அதெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் சரியா ஓகே நன்றி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி